पलने மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட
அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேரளே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இடைவெளியின் அன்பும் தூய ஆவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருப்பள்ளியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். என்னம் மேரி பமிலா நன்றி பலியாகும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். என்னும் மேரி பம்பிலாவை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். அருண் கேப்ரியல் ஜோசஃபின் ஜான் காஸ்ட்ரோ இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். குகிடெக் டூலி நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய நிறுவனத்தை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அனைத்து தடைகளையும் நீக்கி நல்ல ஒரு புதிய இடத்தை பெற்று நிறுவனத்தை தொடங்கவும் இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஆன்மை இலை பாரதலுக்காக மறித்த கரசாலை நாசியம்மாள் சிஜி இன்னையா சிடி ஜோசப் சபரியம்மா தாமஸ் லுர்தம்மா அன்மாக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் இவர்களுக்கு பேரின்பு ராஜ்யத்தில் நிரந்தர இடத்தை கொடுத்து தொடர்ந்து நித்திய பேரின்பு வாழ்வை கொடுக்க வேண்டுவோம். திருப்பிளை தந்துவத்தில் ஒப்பு கொடுக்க குறைகள் குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்பு அளிக்கும் பிள்ளைகளுக்கு உரிமை வழங்கும் இறைவா, அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும் அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. ஒவ்வொரு தொய்யாவியாரின் நன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கிறவர்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து கிறிஸ்து வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைமுத்துக்கள் 15-20 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கற்புலனாகாத கடவுளது சாயல். படைப்பினத்திலும் தலைப்பேறு, ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பேறுமாறும் இறந்து உயிர்த்தெழுவருள் அவர் தலை பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவலம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவலம் கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பரகு. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்தனச் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5 முழுவதும் இறை வார்த்தைகள் 33-39 முடிய.
அக்காலத்தில் பரிசேயரும் அறிஞர்களும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனர் என்றார்கள். இயேசுவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு ஓமையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவர் ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தொற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தொற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தொற்பைகளும் பழாகும். புதிய மதுவை புதிய தொற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, மணமகன் பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பெருப்பார்கள். இது நற்செய்தி. பரிசேயரும் அறைநுள்ளரிடம் இயேசுவை கேள்வி கேட்பதாக தொடங்குகிறது. கேள்வி எதன் நிமித்தமாக என்றால், நோன்பிருத்தலும் யூத சட்டங்களையும் பின்பற்றுவதன் நிமித்தமாக கேள்வி கேட்கப்படுகிறது. அதுவும் இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்த, இயேசுடைய பாதையை செம்மையாக்கிய திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களை மேற்கோள் காட்டியும், பரிசேயர்களுடைய சீடர்களை மேற்கோள் காட்டியும், இந்த இரு குருக்களும் நோன்பிருக்கிறார்களே, யுத சட்டங்களை பின்பற்றுகிறார்களே, சட்டங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்களே, ஏன் உம்முடைய சீடர்கள் இருப்பதில்லை என்று கேள்வி வருகிறது. இயேசுனுடைய பதில், கண்டிப்பாக நோன்பிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, யோவானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருந்தார்களே தவிர, யோவான் சிறையில் அடைக்கப்பட்டு தலைவெட்டப்பட்டு இறந்த பிறகு யோவானுடைய சீடர்களும் இறை பணிக்காக இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இறைவனுடைய பாதையை செம்மைப்படுத்தி தங்களுடைய உயிரை கொடுத்ததாக நாம் விவிலியத்திலோ அல்லது திரு அவை வரலாற்றிலோ வாசிப்பது கிடையாது. பரிசேயர்கள், பரிசேயனுடைய சீடர்கள் நமக்கு நன்றாக தெரியும். இயேசு வாழ்ந்த பொழுதே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று பரிசேயர் கூட்டத்தை பார்த்து இயேசு சாடியிருக்கிறார். ஆக அவர்களும் யூத சட்டங்களை பின்பற்றினார்களே தவிர, ஆண்டவருக்காக ஆண்டவருடைக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ தங்களையோ தங்களை இன்னொரையோ யாரும் கொடுத்ததாக விவிலியமோ அல்லது நம்முடைய பாரம்பரிய வரலாற்று சுவடலோ குறிப்பிடுவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் யூத சட்டங்களை கடமைக்கென்று பின்பற்றாமல் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு பின்பற்ற தொடங்கியவர்கள். அதே நேரத்தில் மணமகன் பிரிய வேண்டி காலம் வரும் பொழுது அவர்கள் மணமகனுக்காக தங்களுடைய உயிரையே கொடுத்து வேதசாட்சியாக மறித்ததை நாம் விவிலியத்திலும் பாரம்பரிய நம்முடைய திரு அவையின் வரலாற்றிலும் வாசிக்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, உண்மையான சீடர் ஒருவர் ஒரு குருவை பின்பற்றுகிறார் என்றார், அந்த குருவுக்கு ஏற்ற வாழ்வை குரு காட்டிய பாதையிலே நடப்பார். அதைத்தான் தெளிவாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சீடர்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வார்கள், அவருக்கு உகந்த வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லி, மணமகன் பிரிய வேண்டிய நேரம் வரும்பொழுது அவர்கள் தங்களையே கொடுப்பார்கள் என்று மறைமுகமாக இன்றைக்கு நற்செய்தியில் சொல்கிறார். ஒரு குருவை பின்பற்றுகின்ற சீடர்களாக நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் போதித்த போதனைகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். பரிசேயர், சதுசேயர் அல்லது யோவானுடைய சீடர்களைப் போல நாமும் வெறும் சட்டங்களை பின்பற்றியவர்களாக நின்று விடுகிறோமா, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டிய பாதையில் நாம் நடப்பதற்கு முற்படுகின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென். எல்லாம் கொணந்தோம் திருவடி வைத்தோம்,
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்
வருமளவு உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினை மீட்பின் நினைவு குறைந்த வாழ்ந்திருமப்பத்தையும் மீட்பளிக்கு கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் திருமண நிறுவனம் பெரிய தகுந்தருளை எங்களை ஏற்றுக்கொண்டு செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பொங்குலும் எங்களை தூயாமையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இறைவாவுலகின் பிறவிருக்கும் திருவையை நினைவு குறைந்தாலும் திருவை உடனே திரு தந்தை பிரான்சிஸ் பேரா ஜார்ஜ் அந்தனிசாமி எல்லா திருநிலையாகனைவரிடம் திருவை அன்பில் நிறைவு பெற செய்திடும் உயிர்த்திடும் வேதனம் குணத்தில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் இறக்கத்தினை கொண்டு ஒளிமைக்கும் திருமணேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது மிரக்கபாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா இவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முக்குகுந்தவராக இருந்த புனிதனாக அனைவரிடம் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குடும் தெளி பெற்று சிறப்பாக எம்முடைய கிளர்ச்சியின் அன்னை இறைவுடைய தாட்டி பத்திரி ஞானமா ஆக அனைவரோடு நாங்கள் நிலைவாழ் பங்குடும் தெளி பெற்றும் திருவனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புனிதைத்து வருமருள உம்மை மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் 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 மீட்டரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நம் அனைவருமே துணிந்து இறை பக்தியோடு செபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முத பெய தூயதென போற்ற பிறகு முத ஆட்சி பிறகு முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமையினை தலைவரை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடனும் வென்றாடிடும் இறக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பனாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியும் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என்னுடைய அமைதியை சமாதான திருக்கத்தை பரிவு உங்களுக்கு கொடுக்கிறேன் திருத்துதலுக்கு மழிந்திரே என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் வலிமனங்களை பாராமல் முத்திருவின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் மற்றும் இறக்கத்தையும் பரிவின் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்திரத்தில் கொள்வீராக என்றென்று வாழ்ந்தால் சிசைக்கின்ற நீரே ஆண்டவனுடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக அமைதியை பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர் செம்மறிவிருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஏறலும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமனை காத்து நித்திய வாழ்வு கிடைத்துச் செல்வதாக ஆமீன்
புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உமை தந்தையாய் எமக்கும் காட்டும், வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும், அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும், எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உளவழைத்து வரவிருக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று வரது வாழ்விலும் என்று பங்கேற்க தகுதி பெற அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை ஆண்டவருங்களோடு இருப்பறக. உமான்மாவோடு மீறுபாராக. எல்லாம் வெள்ளை இறைவன் தந்தை மகன் துயாவியருங்களை ஆசீர்வதிப்பறக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பசுத்தாவியின் பெயராலே ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டி கொள்ளும். புனித தேவத்தாயே எங்களுக்காக வேண்டி கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கீழச்சென் இறை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.